ஓம் தத்புருட்ராஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரேஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்து லக்னத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்து லக்னம்னா என்ன, அந்த இந்து லக்னத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அது சுருக்கமாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஏன்னா இந்து லக்னம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுடைய லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வீடு வந்து என்ன ராசியாக வருதோ அந்த ஒன்பதாம் வீட்டுக்குண்டான அதிபதியோட கலா பரிமாண எண் எடுத்துக்கணும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலா பரிமாண எண் கொடுத்துருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நேற்றைய நிகழ்ச்சியில் தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம். ஒரு முறைக்கு இரண்டு முறை சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் உங்களுடைய லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீடு வந்து என்ன ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி, உங்களுடைய லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீடு வந்து என்ன வருது, அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி யார், அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதிக்கு என்ன கலா பரிமாணம் கொடுத்துருக்குது அப்படிங்கிற அதை என்ன எடுத்துக்கணும். லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு உண்டான அதிபதியோட எண் எடுத்துக்கணும். அதே மாதிரி ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான அந்த எண் எடுத்துக்கணும். இரண்டு எண்களையும் கூட்டி அதை வந்து 12 வகுத்ததுக்கப்புறம் அது என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை உங்களுடைய லக்னத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது, இப்போ நம்பர் வந்து 5 வைங்களே, உங்கள் லக்னத்திலிருந்து 5 எண்ணி வரும்பொழுது அந்த 5வது கட்டம் தான் இந்த லக்னம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது நேற்றைய நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் வந்து சந்தேகமாக இருந்ததுனாலோ சரியான வகையில் புரியாமல் இருந்ததுனாலோ மீண்டும் ஒருமுறை வந்து யூடியூப்பில் போட்டு அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்பொழுது தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இந்து லக்னத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த இந்து லக்னத்தில் வந்து நமக்கு என்ன யோகம் கிடைக்கும் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து லக்னத்துக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துடைய அதிபதிக்கு என்ன எண்ணு கொடுத்துருக்குதோ அந்த ஒன்பதாம் இடத்து எண்ணை வந்து, அதாவது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்து எண்ணையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்து எண்ணையும் நம்ம வந்து கூட்டி அதை 12 வகுத்து அது என்ன நம்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்திலிருந்து எண்ணி அந்த நம்பர் படி இந்து லக்னத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த இந்து லக்னத்தால் என்ன பலன் கிடைக்குது, என்ன லாபம் கிடைக்குது, என்ன யோகம் கிடைக்குது, என்ன அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா. பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்து லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த லக்னமாக வந்தாலும் எந்த ராசி கட்டமாக வந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், ஒருவருடைய ஜாதகத்துக்கு இந்து லக்னம் அப்படிங்கிறது எந்த லக்னமாக வந்தாலும் எந்த ராசியில் வந்து இந்து லக்னம் வந்தாலும் அந்த ராசி அதிபதி வரக்கூடிய காலங்கள்லையோ அல்லது பொதுவாகவே எந்த ராசியில் இந்து லக்னம் வந்தாலும் அந்த இந்து லக்னம் வரக்கூடிய காலங்களில், உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு வந்து மேச ராசி தான் இந்து லக்னம் வருதுன்னு வைங்களே, அந்த மேச ராசிக்கு அதிபதி யார், செவ்வாய் பகவான். அப்போது அந்த செவ்வாய் பகவானுடைய திசா புத்தி வரக்கூடிய காலங்களில் இந்த ஜாதகர் மிகப்பெரிய ராஜபோகத்தை ராஜயோகத்தை அடைவார் அப்படிங்கிறது உறுதியான விஷயமாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. திரும்பவும் சொல்கிறேங்க, அதாவது உங்களுடைய லக்னப்படி உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு லக்னம் வந்து மேச லக்னமாக வந்துன்னு வைங்களே, அதாவது இந்து லக்னம் மேச லக்னமாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக மேச லக்னத்துக்கு அதிபதி அந்த செவ்வாதிசை வரும்பொழுது மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கும், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்து லக்னம் அப்படிங்கிறதுல வந்து பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக சுபகிரகம் இருக்குது அசுபகிரகம் இருக்குது, அதாவது சுபகிரகம் இருக்குது பாபகிரகம் இருக்குது. ஆனால் இந்து லக்னம் அப்படிங்கிறது வந்து சுபகிரகம் இருந்தாலும் சரி பாபகிரகம் இருந்தாலும் சரி இந்து லக்னத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லதை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயத்தை அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த நவகிரகத்துக்கு வந்துடுது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அது பாவ கிரகமாக இருந்தாலும் சரி மகாபாவியாக இருந்தாலும் சரி நட்பு கிரகமாக இருந்தாலும் சரி ஆட்சி பெற்ற கிரகமாக இருந்தாலும் சரி உச்சம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் சரி அந்த வகையில், அதாவது சுபகிரகமாக இருந்தாலும் பாவ கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு கெட்டவராகவே இருந்தால் கூட இந்து லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த கெட்டவர் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து இந்து லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை மிகப்பெரிய யோகங்களை வாரி வாரி வழங்குவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே இந்து லக்னத்தில் ராகு பகவான் இருக்காருன்னு வைங்களேன், இந்த ராகு பகவான் இருந்தால் கூட ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சொத்து சுகங்களை வாரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, திடீர் புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்கள் வாங்கக்கூடிய வாகன வசதி கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களை இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் பொதுவான ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகம் இந்த இடத்துல இருந்துடல அப்படின்னா, அதாவது
கேந்திரத்தில் இருந்ததுனாலோ அல்லது திரிகோணத்தில் இருந்ததுனாலோ அல்லது வந்து சுபகிரகங்கள் வந்து கேந்திரத்தில் இருக்கும்பொழுது கேந்திர தோஷம் ஏற்படுதுங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து நமக்கு வந்து அந்த கிரகத்துடைய பல பலன்கள் மாறுபட்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த லக்னத்தை பொறுத்தளவுக்கு எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய முழு பலன் கிடைக்கக்கூடிய முழு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னம் கெட்டு போயிருந்தாலும் சரி, ராசி கெட்டு போயிருந்தாலும் சரி, கேந்திரம் கெட்டு போயிருந்தாலும் சரி, திரிகோணம் கெட்டு போயிருந்தாலும் சரி, இந்த லக்னமாவது நல்லா இருந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஒரு வீடு இருக்குன்னு வைங்களேன், ஒரு வீட்டில் குடியிருந்துட்டு இருக்கிறோம் அல்லது ஒரு பேருந்தில் வந்து நம்ம ஏறுறோம், பேருந்தில் வந்து ஏறக்கூடிய வழி அப்படிங்கிறது ஏறும் வழி இறங்க வழின்னு போட்டிருப்பாங்க. அதுவே ஒரு அவசரம் வந்துன்னு வைங்களேன், பேருந்தில் ஒரு ஆபத்து வந்துன்னு வைங்களேன், ஏறுற வழி தான் ஏறணும், இறங்குற வழி தான் இறங்கணுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது, ஜன்னல் வழியிலே எட்டி குவிச்சு நம்ம தப்பிக்க பார்ப்போம். அதே மாதிரி தான் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிற அந்த முதன்மையான இடத்துல வந்து நல்ல அமைப்பு இல்லாமல் இருந்ததுனாலோ, ராசி அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து அந்த ராசி கட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்லது இல்லாமல் இருந்ததுனாலோ, ஒருவர்கள் லக்னம் ராசி ரெண்டுமே கெட்டு போயிருந்துன்னுவீங்களே, அப்போ வந்து இந்த லக்னத்தை பார்த்து இந்த லக்னம் அப்படிங்கிறத அதே ஜாதகத்தில் வந்து உங்கள் லக்னத்திலிருந்து கணிச்சு எடுத்து அந்த இந்து லக்னத்திலேயாவது நல்ல கிரகம் வந்துட்டு இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். சார், இப்போ இந்த லக்னம் பார்த்துட்டோம், இந்த லக்னத்தில் வந்து இந்த மாதிரி கிரகம் இருக்குது, அது பாப கிரகம் இருந்தாலும் சுப கிரகம் இருந்தாலும் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, என்னுடைய ஜாதகத்தில் இந்த லக்னத்தில் வந்து எந்த கிரகமே இல்லை, அப்போ எனக்கு எப்படி சார் எடுத்துக்கிறதுன்னு கேட்பீங்க இல்லையா, அந்த ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் இந்து லக்னத்தில் எந்த கிரகமே இல்லாமல் இருந்துன்னு வைங்களே, அப்போது அந்த இந்து லக்னத்துக்கு அதிபதி இருப்பார் இல்லையா, எந்த லக்னம் இந்து லக்னமாக வருதோ அந்த லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு உண்டான அதிபதி இருக்கும். ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கும் இல்லையா. இப்போ சிம்ம ராசி அப்படின்னா, சிம்ம ராசியில் வந்து இந்து லக்னம் உங்களுக்கு வந்தது அப்படின்னா, அந்த இந்து லக்னம் இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் எந்த கிரகமே இல்லாமல் இருந்ததுன்னா அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யார், சூரிய பகவான். அப்போது சூரிய பகவானுடைய திசா புத்தி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களையும் மிகப்பெரிய அரசியல் பலத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாக அடைய முடியுங்கிறதா நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய திசையில் மட்டும்தான் இந்த நல்லது நடக்கும் நினைக்க வேண்டாம். இந்து லக்னத்தை, அதாவது இந்து லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்ததுனாலோ அல்லது இந்து கிரகத்தில் எந்த கிரகம் இல்லாமல் இருந்தால் கூட இந்து லக்னத்துக்கு அதிபதி யாரோ அந்த அதிபதியோட திசை வரக்கூடிய காலங்களிலேயோ மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதே சமயத்தில் இந்து லக்னத்தை எந்த கிரகம் பார்த்தாலும் ஒவ்வொரு கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டத்தில் வந்து இந்த கிரக ஒவ்வொரு ராசி கட்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும், கிரக பார்வை இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் இந்து லக்னத்தை எந்த கிரகம் பார்த்தாலும் ஒவ்வொரு கிரகங்களும் பார்வை செய்யுது இல்லையா, அந்த வகையில் இந்து லக்னம் இருக்கக்கூடிய அந்த லக்னத்தை வந்து எந்த கிரகம் பார்க்குதோ அந்த பார்க்குற கிரகத்துடைய திசா புத்தி வரும்பொழுது, அதாவது இந்து லக்னத்தை எந்தெந்த கிரகம் பார்க்குதோ அந்தந்த கிரகத்துடைய திசா புத்தி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ராஜபோகங்களையும் சந்திக்க முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் இந்து லக்னம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்து லக்னம் என்னதான் நமக்கு சிறப்பான லக்னமாக இருந்தாலும், என்னதான் யோகமான லக்னமாக இருந்தாலும், என்னதான் அதிர்ஷ்டகரமான லக்னமாக இருந்தால் கூட உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் வந்து உண்மையான அதாவது ஆரம்ப லக்னம் அப்படிங்கிறது, லக்னம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களை மட்டும்தான் குறிக்கும். அதனால் ஆரம்ப ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது கெட்டு போகாமல் இருக்கணும் அல்லது லக்னாதிபதி அப்படிங்கிறது கெட்டு போகாமல் இருந்தால்தான் இந்து லக்னத்தில் கிடைக்கக்கூடிய முழுமையான பலனை அனுபவிக்க முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே இந்து லக்னத்தில் இந்த கிரகம் இருந்தாலோ இந்து லக்னத்தை இந்த கிரகம் பார்த்தாலோ பெரிய நல்லது நல்லதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அனுபவபூர்வமாக என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து லக்னம் நல்லாவே இருந்தால் கூட உங்களுடைய சொந்த லக்னம் நல்லா இருந்ததுனா தான் இந்த மாதிரியான பலன்களை சுப பலன்களை அதிர்ஷ்டத்தை வந்து நாம் அனுபவிக்க முடியுதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் இந்து லக்னம் நல்லா இருந்தால் சொந்த வீடு அமையும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.